கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வெளிப்படுத்தின விசேஷம் தொடர் வேத பாடத்துக்கு வந்திருக்கவங்க யாவரையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வரவேற்கிறோம், கர்த்தருக்குள்ளாக வாழ்த்துகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் தொடர் வேத பாடம், இன்றைக்குள்ள முதலாவது பாடம் அறிமுகம், இன்ட்ரொடக்ஷன். இன்ட்ரொடக்ஷன்லையும் முதல் பாகத்தை தான் இன்றைக்கு நான் பார்க்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 இப்படியாக வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:1 சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். இன்னும் ஒரு முறை கூட நான் வாசிக்கிறேன். சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினதுமான விசேஷம். பிரியமானவர்களே, முதலாவது இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நூலை குறித்து, புத்தகத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இங்கிலாந்தில் உள்ள லண்டன் மாநகரில் வெஸ்ட்மின்ஸ்டர் சேப்பல் என்று ஒரு பெரிய ஆலயம் இருக்குது. அதுதான் ஒருவேளை நம்முடைய புராட்டஸ்டன்ட் கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைமை பீடம் என்று கூட சொல்லலாம். அங்கே ஒரு பெரிய வேத பண்டிதர் மார்டின் லாயிட் ஜோன்ஸ் ஏறத்தாழ 30 அந்த வெஸ்ட்மின்ஸ்டர் சேப்பலில் அவர் பணியாற்றி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷத்தை குறித்து மார்டின் லாயிட் ஜோன்ஸ் இப்படியாக சொல்லுகிறார், தோ டெரிபிளி மிஸ் அண்டர்ஸ்டுட் டுடே, இந்த புத்தகம் இன்றைக்கு அநேகராலே தவறாக புரியப்பட்டிருந்தாலும் இட் இஸ் a fascinating book intended for the encouragement of the church, சபையை உற்சாகப்படுத்துவதற்கு மிகவும் ஒரு அருமையான சுவாரஸ்யமான ஒரு புத்தகம் என்று மார்டின் லாயிட் ஜோன்ஸ் சொல்லுகிறார். நம்முடைய வேதாகமத்தை தொகுத்தவர்கள் மிக அழகாக ஆதியாகமத்தில் ஆரம்பிக்கிறார்கள். ஆதியாகமத்தில் பார்த்தால் எல்லாவற்றினுடைய தொடக்கத்தையும் நாம் பார்க்க முடியும். வானத்தையும் பூமியை அவர் உண்டாக்குகிறார், வெளிச்சத்தை உண்டாக்குகிறார், மனிதனை உண்டாக்குகிறார், ஏதேனை உண்டாக்குகிறார், எல்லாவற்றினுடைய தொடக்கத்தையும் நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தில் பாவத்தின் தொடக்கத்தை பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தில் மனிதனுடைய வீழ்ச்சியின் தொடக்கத்தை நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தில் விழுந்து போன மனிதனுக்காக தேவன் வைத்திருக்கிற மீட்பின் திட்டத்தை நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தில் நோவா குடும்பம் காக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். கிருபையினாலே ஆபிரகாம் அழைக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அதே ஆதியாகமத்தில் இஸ்ரவேல் வம்சம் யாக்கோபின் வம்சத்தின் தொடக்கத்தை பார்க்கும். எல்லாவற்றினுடைய தொடக்கம் காட்ஸ் பிளான். தமக்கென்று ஒரு பக்தி உள்ள சந்ததியை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார். The whole redemption plan of God is seen in the book of Genesis. The beginning of everything is seen in Genesis. The beginning of sin, the beginning of fall of man, the beginning of God's redemption plan, the beginning of God's grace, the beginning of faith, every beginning we see in the book of Genesis. Ellavachinudaiya mudivu you can see it in the book of Revelation. And the devanudaiya redemption plan mudigirathu velippaduthana visheshathil. பாவம் செய்த மனிதன் தேவனோடு ஒப்புரவாக்குதலின் நிறைவு
வெளிப்படுத்தின விசேஷத்தில். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். அதற்கு முன்பாக தேவன் என்ன பண்ணி கொண்டிருந்தார் தெரியும். அந்த நித்தியம், the nityam before the beginning, the eternity that was before the beginning began in God. தொடக்கம் தேவனிலே தொடங்கிய, தேவன் தொடக்கத்துக்கு முன்பாக இருக்கிறார். முடிவுக்கு பிறகு என்ன? We see that in the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புத்தகம் மாத்திரம் இல்லாவிட்டால், பிரியமானவர்களே, தேவனுடைய ரிடெம்ஷன் பிளான் உடைய ஒரு நிறைவை, தேவனுடைய மீட்பின் திட்டத்தின் நிறைவை நம்மாலே பார்த்து கொள்ளவே முடியாது. நிறைய பேர் வெளிப்படுத்தின விசேஷம் என்ன ரொம்ப கஷ்டமான புத்தகம், இதெல்லாம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியாது என்று நினைக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப எளிமையான புத்தகம். இதில் மறைக்கப்பட்டது ஒன்றுமே இல்லை. அந்த புத்தகத்தினுடைய பெயரே வெளிப்படுத்தினது. வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசனங்கள். 1/3 ஆஃப் த பைபிள் இஸ் ஆஃப் த ப்ராஃபெட்டிக் பேசேஜஸ். 1/3 ஆஃப் த பைபிள் இஸ் ஆஃப் த ப்ராஃபெட்டிக் பேசேஜஸ். மூன்றில் ஒரு பகுதி, 33 விழுக்காடு. பிரியமானவர்களே, இன்றைக்கு தீர்க்க தரிசனம் நமக்கு புரியவில்லை என்றால் வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதி புரியவில்லை. இஃப் யூ கான்ட் அண்டர்ஸ்டாண்ட் ப்ராஃபசிஸ், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் 1/3 ஆஃப் த பைபிள். இஃப் யூ டோன்ட் ரீட் த ப்ராஃபெட்டிக் பேசேஜஸ், நீங்கள் தீர்க்க தரிசன பகுதிகளை வாசிக்காவிட்டால் வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து விடுகிறீர்கள். யாராயும் ஒருவர் நான் தீர்க்க தரிசன பகுதியை நம்பவில்லை என்று சொன்னாலும் வேதத்தில் 33% நம்பவில்லை, 33 விழுக்காட்டை அவன் நம்பவில்லை. யாராவது ஒரு ஊழியக்காரன் தீர்க்க தரிசன பகுதிகளிலிருந்து தேவ செய்தியை கொடுக்காவிட்டால், தீர்க்க தரிசனங்களை விளக்கி சொல்லாவிட்டால், அவன் வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதியை விளக்கி வைத்து விட்டான் என்ற அர்த்தம். பிரியமானவர்கள், வேதத்தில் மூன்றில் ஒரு பகுதி தீர்க்க தரிசன பகுதி. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜ்யங்கள் தோன்றின, ராஜ்யங்கள் விழுந்தன. வேதத்தில் சொல்லப்பட்டபடியே ராஜாக்கள் தோன்றினார்கள், ராஜாக்கள் விழுந்தார். நேற்றைய தீர்க்க தரிசனம் இன்றைய செய்தி. மோசே நாட்களிலே தீர்க்க தரிசனமாக இருந்தது ஏசாயாவினுடைய நாட்களிலே வரலாறாக மாறுகிறது. ஏசாயா எரேமியா நாட்களிலே தீர்க்க தரிசனமாக இருந்தது தானியலுடைய நாட்களிலே வரலாறாக மாறுகிறது. தானியலுடைய நாட்களிலே தீர்க்க தரிசனமாக இருந்தது நெகேமியாவுடைய நாட்களிலே வரலாறாக மாறுகிறது. வேதத்தில் இருந்த தீர்க்க தரிசன பகுதியில் இன்றைக்கு நம்முடைய நாட்களிலே வரலாறாக மாறிக்கொண்டிருக்கின்றன. பிரியமானவர்களே, நம்ம பள்ளிக்கூடத்தில் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவோம், ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட், ஏதோ நடந்து முடிந்த வரலாற்று சம்பவங்கள் என்று நினைப்போம். ஹிஸ்ட்ரி என்று சொன்னால் இட் இஸ் ஹிஸ்டோரி, அவருடைய வரலாறு. ஹீ இஸ் த பிகினிங் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, ஹீ இஸ் த மூவ் ஆஃப் த ஹிஸ்ட்ரி, ஹீ இஸ் தி எண்ட் ஆஃப் த ஹிஸ்ட்ரி. He is the Alpha, He is the Omega, He is the A, He is the Z, He is Anna, He is Akkanna. அவரே ஆபிரகாமும் அக்கன்னாவுமாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில், நற்செய்தி நூல்களில், சுவிசேஷ நூல்களில், நிருபங்களில் அநேக தீர்க்க தரிசன குறிப்புகள் உண்டு. ஆனால் பழைய ஏற்பாட்டில் ஏசாயா, எரேமியா, ஏசேக்கியேல், தானியேல் என்று தீர்க்க தரிசன புத்தகங்கள் இருப்பது போல, புதிய ஏற்பாட்டில் ஒரு தீர்க்க தரிசன புத்தகம் என்ற எதுவும் தனியாக கிடையாது. பிரியமானவர்களே, நற்செய்தி நூல்கள் வரலாற்று நூல்களாக இருக்கலாம், ஆனால் வெளிப்படுத்தின விசேஷம் மாத்திரம்தான் புதிய ஏற்பாட்டிலே ஒரு தீர்க்க தரிசன நூலாக இருக்கின்றது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது குறிப்பு அதனுடைய டைட்டில், இந்த நூலினுடைய தலைப்பு. நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் மேலே போட்டிருக்கு திவ்ய யோவானுக்கு, திவ்ய அப்போஸ்தலன் யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் என்று போட்டிருக்கு. கிரேக்க மொழியிலையும் அப்படி தான் இருக்கிறது. அப்போகாலிப்சிஸ் யோவான்
ரெவலேஷன் ஆஃப் ஜான். யோவானுக்கு இல்லை யோவானின் வெளிப்பாடு, தமிழில் சொன்ன யோவானின் வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். இது கிரேக்க மொழியில் இந்த புத்தகத்துக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, பின் நாட்களில் கொடுக்கப்பட்ட தலைப்பு. ஆனால் அந்த புத்தகத்திலே அந்த தலைப்பு தெளிவாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், அப்போகாலிப்சிஸ் இசு கிறிஸ்து என்று இருக்கிறது. தமிழில் சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்தது என்று இருக்கிறது. மூல பாஷையில் அப்படிலாம் The revelation of Jesus Christ என்று இருக்குது. இந்த revelation of Jesus Christ என்று சொன்னால் ரெண்டு பொருள். ஒன்று, இயேசுவை பற்றிய வெளிப்பாடு அடங்கிய நூல், இல்லாவிட்டால் இயேசு வெளிப்படுத்தின நூல். இயேசுவை பற்றிய தீர்க்க தரிசனங்கள் அடங்கியிருக்கிறது, இல்லாவிட்டால் இயேசு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனங்கள். யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டது, இயேசு வெளிப்படுத்தினார். இந்த சரியான டைட்டில் ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், நாட் ரெவலேஷன் ஆஃப் ஜான், ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட். ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று சொன்னால் அந்த கிரேக்க இலக்கணத்தில் எப்படி இருக்கிறது, ரெவலேஷன் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசுவை பற்றிய வெளிப்பாடு என்று எடுக்கலாம். ரெவலேஷன் பை ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு தந்தருளிய வெளிப்பாடு என்றும் எடுக்கலாம். இது வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுவதை காட்டிலும் வெளிப்பாடு நூல் என்று சொல்லலாம். இன்றைக்கு கத்தோலிக்க தமிழ் வேதாகமத்தில் திருவெளிப்பாடு என்று போட்டிருப்பார். அங்கே திரு என்ற சொல்லை எடுப்போமேனால் வெளிப்பாடு, வெளிப்பாடு நூல். இயேசு கிறிஸ்து சில காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் இந்த தலைப்பை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியது, இயேசு கிறிஸ்துவினால் வெளிப்படுத்தப்பட்டது. நம்ம வெளிப்படுத்தினது வெளிப்படுத்தினதுன்னு சொல்கிறோம். இந்த அப்போகாலிப்சிஸ் என்ற கிரேக்க சொல், ஆங்கிலத்தில் அப்போகாலிப்சிஸ் என்று அதை டிரான்ஸ்லிட்ரேட், ஒலியாக்கம் செய்திருக்கிறார். ஒலியாக்கம், டிரான்ஸ்லிட்ரேட். இந்த அப்போகாலிப்ஸ், அப்போகாலிப்ஸ் என்று சொல்கிற சொல்லினுடைய பொருள் என்ன, நல்லா கவனிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அப்போகாலிப்ஸ்ன்னு சொன்னால் ஒரு சிலை, அந்த சிலையை முழுவதும் செய்து முடிச்சிட்டோம், த ஒர்க் இஸ் ஃபினிஷ்ட், அந்த வேலைப்பாடு முடிந்து விட்டது, எல்லாம் நல்லா செய்து முடிச்சாச்சு. வேலைப்பாடு முடிந்த பிறகு ஒரு தலைமை அமைச்சரோ ஒரு முதலமைச்சரோ இல்லாவிட்டால் ஒரு பெரியவரோ வந்து அதை ஒரு நாள் திறக்க வேண்டும். அந்த வேலைப்பாடெல்லாம் முடிந்த பிறகு அந்த சிலையை ஒரு துணி போட்டு மூடி கட்டி வைத்து விடுவார். தலையிலிருந்து கால் வரைக்கும் தெரியாது, ஆனால் வேலைப்பாடு முடிந்து விட்டது. ஒரு குறிப்பிட்ட நாளிலே அந்த சிலை திறப்பு விழா என்று ஒரு விழா வைத்து அந்த சிலையை திறப்பார்கள். வேலைப்பாடெல்லாம் முடிஞ்சிருச்சு. இதுதான் அந்த தலைப்புடைய ஒரு பெரிய ரகசியம். எல்லாம் முடிஞ்சிச்சு. God has completely planned everything. இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் God plan பண்ணிட்டார். இட்டர்னிட்டி வரைக்கும் என்ன நடக்க போகுது என்பதை எல்லாம் தேவன் பிளான் பண்ணி இருக்கிறார். பிளான் பண்ணி பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்கள் அதை அறிந்து கொள்ளாதபடிக்கு மூடி வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து
அதை இப்ப திறந்து காட்டுகிறார், திறந்து காட்டுகிறார். இதுதான் அப்பாகாலிப்சிஸ். இதான் எவ்ரி திங். அதை நீங்க புரிந்து கொண்டால் தான் இந்த புத்தகத்தையே வாசிக்க இன்ட்ரெஸ்டா இருக்கும். அநேக ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஊழியத்துக்கு வந்த புதியதில் சுந்தரன் அவர்களோடு ஒரு நாள் பேசி கொண்டிருக்கும் போது சொன்னேன், பாஸ்டர் எனக்கு இந்த துப்பறிய நாவல், டிடெக்டிவ் நாவல்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். பிரியமானவர்களே, 300 பக்கம் நாவல் இருக்கும், இந்த பெரிமேசன் போன்ற நாவல்கள். அந்த நாவலை கையில் எடுத்துகிட்டு நான் படுத்தேன்னா அந்த நாவலை படித்து முடிச்சுட்டு தான் படுக்கலேருந்து எழும்பேன், படுத்துட்டு தான் படிப்பேன் போ அதிகமாக. அப்படி இந்த துப்பறிய நாவல் படிக்கிறதுல நான் ரொம்ப பைத்தியம். பாஸ்டர்யாட்ட சொன்னேன், அவங்களுக்கு அது என்னன்னு புரியலை. நான் சொன்னேன், துப்பறிய நாவலில் கண்டிப்பாக முடிவு உண்டு, அந்த குற்றவாளி எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிக்காமல் அந்த நாவலை முடிக்க முடியாது. ஆனால் அந்த நாவல் படிக்கிறதுல உள்ள விறுவிறுப்பு என்னன்னா, எப்படி கண்டுபிடிக்கிறான், எப்படி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கிறாங்க, எப்படி அதை ரிவீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த நாவலுடைய விறுவிறுப்பு. ஒருவேளை ரட்சிக்கப்படுறதுக்கு முன்பாகவே அதில் ஆர்வம் இருந்ததுனால கண்டிப்பாக முடிவு உண்டு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சில காரியங்கள் எப்படி நடக்குன்னு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக முடிவு உண்டு. ஸ்டெப் பை ஸ்டெப் கருத்தை நடத்துவார். அந்த முடிவு வரும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இன்னும் கூட நீங்கள் விளங்கி கொள்ளணும்னா, ஒரு நல்ல புக் எழுதுகிறோம், யூ ரைட் அ குட் புக், நல்லா பிரிண்ட் பண்ணியாச்சு, ரேப்பர்லாம் போட்டாச்சு, இட்ஸ் கம்ப்ளீட்டட், எவ்ரி திங் இஸ் ரிட்டன் அண்ட் கம்ப்ளீட்டட். அந்த புக்கை அவர் நல்லா பேக் பண்ணி, கவர் பண்ணி, ரிபன்லாம் கட்டி, ஒரு நாள் அந்த புத்தக வெளியீட்டு விழா வைக்கிறோம். எல்லாரையும் கூப்பிடுறோம். ஒரு பெரியவர் வந்து அந்த முடிச்சு அவுத்து அந்த ரேப்பரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு எல்லாருக்கும் அந்த புக்கை காண்பிக்கிறோம். நம்ம எல்லாம் வாங்கி உள்ளே இருக்கிறத படிக்கிறோம். ஏற்கனவே எழுதி முடித்ததை வெளியிடுகிறோம். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷம். எதுவும் புரிது கிடையாது. தேவன் எல்லாவற்றையும் பிளான் பண்ணிட்டார். பிளான் பண்ணதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். God reveals his finished work to us. That is the beauty of this title. That's the beauty of this title. பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இன்னொரு சின்ன அந்த டைட்டிலை விளக்குறதுக்காக சொல்றேன். ஒரு ஸ்டேஜுக்கு பின்னால் எல்லாத்தையும் செட் பண்ணியாச்சு, நல்ல ஒரு மோட்டரைஸ் ஸ்க்ரீன் போட்டிருக்கும், பின்னால் எல்லா கேரக்டர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, இல்லைன்னா ஒரு நல்ல படம் வரைஞ்சிருக்கிறோம், ஒரு நல்ல உருவம் செய்து வச்சுருக்குறோம். இப்போ மெதுவாக அந்த மோட்டரை ஸ்க்ரீனில் அந்த கர்ட்டனை லிஃப்ட் பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம், என்ன என்ன இருக்கு, என்ன என்ன இருக்கு, ஆசையாக பார்க்குறோம். அந்த கர்ட்டன் லிஃப்டாக உள்ளே இருக்க சீன் எல்லாம் நமக்கு கிளியராக தெரியுது. அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதில் மறைவானது ஒன்றுமே இல்லை. இது நமக்கு வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம். மூன்றாவதாக, இந்த அறிமுகத்தில் இந்த புத்தகம் அதனுடைய தலைப்பு இதை எழுதியது. நம்ம எல்லாரும் தெரியும், யோவான் அப்போஸ்தலனாகிய யோவான். பிரியமானவர்களே, 1 அதிகாரம் 1 வசனம், 4 வசனம், 9 வசனம், 22 அதிகாரம் 8 வசனம், அதில் அந்த யோவானுடைய பெயரை நாம் பார்க்கிறோம். சில இந்த யோவான் வேறு யோவானாக இருக்க முடியும் என்றெல்லாம் கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆனால் வேறு எந்த கருத்தும் இதற்கு ஒத்ததாக இல்லை. வேறு எந்த கருத்தும் இதற்கு ஒத்ததாக இல்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. 4வதாக, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் வேதாகமத்தில் சொல்லப்பட்டபடி யாருக்கு எழுதப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம்.
ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏழு சபைகள் என்று சொன்னால் எபேசு சபை, சிமர்னா சபை, பெர்கமு சபை, தியதீரா சபை, சர்தை சபை, ஃபிலடெல்பியா சபை, லவோதிக்கேயா சபை. நீங்கள் அங்கே மேப்பில் பார்க்கலாம், இந்த ஏழு சபைகளும் கிட்டத்தட்ட அப்படியே ஒரு சர்க்கிளாக ஒன்றை அடுத்து ஒன்று, ஒன்றை அடுத்து ஒன்று, ஒன்றை அடுத்து ஒன்று என்று இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இந்த ஏழு சபைகளும் ஒரே சர்க்கிளாக இருக்கு. சிறிய ஆசியாவிலே இதற்குள்ள பல சபைகள் இருக்கு. ஐரோப்பாவில் ரோம சபை வந்துருச்சு, பிலிப்பு சபை வந்துருக்குது, கொரிந்து பட்டணத்தில் சபை இருக்குது, கொலேசு பட்டணத்தில் சபை இருக்குது, தெசலோனிக்கா பட்டணத்தில் சபை இருக்குது. ஆனால் இந்த ஏழு சபைகளுக்கும் இந்த நிருபங்கள் எழுதப்பட்டவைகளாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதில் ஒரு ஆச்சரியமான காரியம் என்னவென்றால், இந்த பாடங்களை படிக்கும்போது இந்த ஏழு சபைகளுக்கும் தனித்தனி தன்மை இருக்கிறது. அந்த நாட்களிலே, குறிப்பாக யோவானுடைய நாட்களிலே, இந்த ஏழு சபைகளுக்கும் எபேசுக்கு என்று ஒரு தனி தன்மை உண்டு, லவோதிக்கியாவுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டு, அந்தந்த பட்டணங்களுக்கு ஒரு தன்மை உண்டு. அந்த ஒவ்வொரு நிருபமும் ரெண்டு மூன்று அதிகாரங்களிலே பார்ப்ப பின்னாலே, அந்த ஒவ்வொரு நிருபமும் அந்த பட்டணத்துக்கு ஏற்ற நிருபமாக இருக்கும். ஆனால் அந்த சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை இங்கே கர்மேலில் உட்கார்ந்து நம்ம படிக்க வேண்டும், இல்லாவிட்டால் சென்னையில் நாம் படிக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட சபைகளுக்கு எழுதப்பட்ட நிருபங்களை இன்றைக்கு நாம் படிக்க வேண்டும் என்றல்ல. அந்த ஒவ்வொரு நிருபமும் இட் ஹஸ் காட் அ சிக்னிஃபிகன்ஸ் டு தோஸ் லோக்கல் சர்ச்சஸ் அண்ட் அ ரிலவன்ஸ் டு த என்டையர் சர்ச் ஏஜ். முழு சபைக்கும் அந்த நிருபங்களில் குறிப்பு உண்டு. அது எபேசுக்கு எழுதப்பட்டது, சிமர்னாவுக்கு எழுதப்பட்டது, பெர்கமுக்கு, தியத்தீராவுக்கு என்று அல்ல. நீங்கள் அதை வாசிப்பீங்களான்னா, ஒவ்வொரு நிருபம் முடியும் போதும், ஒவ்வொரு நிருபத்தினுடைய முடிவிலை 2:7, 11:17, 29:3, 6:13, 22 இந்த ஏழு இடங்களிலேயும் சபைக்கு, ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்றல்ல, அந்த ஏழு இடங்களிலும் சபைகளுக்கு சொல்லுகிறதை, சபைகளுக்கு சொல்லுகிறதை, டு த சர்ச்சஸ். அப்படியானால் ரெண்டு முக்கியமான காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு யூனிவர்சல் சர்ச் இருக்குது. இந்த 2000 ஆண்டுகளாக ஸ்தல சபைகள் இருக்கின்றன. இன்னைக்கு நிறைய பேர் எந்த ஒரு ஆவிக்குரிய சபையிலும் தாங்க மெம்பர் இல்லை அப்படின்னு கொஞ்சம் பெருமையாக சொல்லிக்கிறாங்க. நீங்கள் யாரும் அப்படி இருக்க மாட்டீங்க, அது தவறு. ஒரு ஸ்தல சபையில் நம்ம இல்லாமல், நம்ம நேரடியாக அந்த அகில உலக சபையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த லோக்கல் சர்ச்சுங்கிறது காட்ஸ் பிளான். ஒரே ஒரு சபை தான் இருக்கும் என்று சொன்னால், ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுதியிருக்கலாம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதே அல்ல, சபைகளுக்கு சொல்லுகிறதை. எபேசு சபைக்கு மாத்திரமல்ல, லவோதிக்கியா சபைக்கு மாத்திரமல்ல, எல்லா சபைகளுக்கும் தேவன் அதெல்லாம் மெசேஜ் வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த ஏழு சபைகளையும் குறித்து எல்லா சபைகளுக்கும் அவர் வைத்திருக்கிற செய்தியை குறித்து நான் பின்னாட்களிலே படிக்கலாம். முதலாவது குறிப்பு பார்த்தோம், இந்த நூல், இது ரொம்ப வேதத்தில் முக்கியமான நூல். தேவனுடைய ரிடம்ஷன் பிளான் ஆதி ஆகமத்தில் தொடங்கி மிக அழகாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் முடியுது என்று பார்த்தோம். பிரியமானவர்களே, அந்த நூலை எழுதினது
யோவான் என்று பார்த்து இந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல எல்லா சபைகளுக்கும் இதில் ஒரு மெசேஜ் இருக்குது என்று பார்த்தோம். இப்போ ரொம்ப முக்கியமான ஒன்றை பார்க்க போகிறோம். எந்த காலகட்டத்தில் எந்த பின்னணியில் இந்த அப்போ மன்னிக்கவும் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது அப்படின்னா, டொமிஷியன் என்ற ஒரு ராயன் இருந்தார். இயேசு கிறிஸ்து அகஸ்ட் ராயனுடைய நாட்களில் பிறந்தார். He was born in the days of Augustus Caesar. He died in the days of Tiberius Caesar. திபேராயனுடைய நாட்களில் மரித்தார். பேதுரு பவுல் மரிக்கும்போது அது நீரோ மன்னனுடைய காலம் என்று சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது அதற்கு பின்னால் வந்த டொமிஷியன் என்ற ரோம பேரரசனுடைய காலம் என்று சொல்லுகிறார். இந்த டொமிஷியன் யார் என்று பார்த்தால், வெஸ்பாசியன் என்ற ஒரு ராஜா இருந்தார் நீரோக்கெல்லாம் பின்னால். இந்த வெஸ்பாசியனுடைய நாட்களில் தான் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்டது. எருசலேம் தேவாலயம் தரைமட்டமான ஏறத்தாழ முக்கியமான அப்போது பேதுரு பவுலெல்லாம் மரித்த பிறகு கிறிஸ்துவுக்கு பின் 70 இந்த வெஸ்பாசியனுடைய நாட்கள் இயேசு மரித்து உயிர்த்தெழுந்து ஏறத்தாழ 40 கழித்து எருசலேம் தேவாலயம் முற்றுமாக தரைமட்டமானது. எருசலேம் அழிக்கப்பட்டது. இந்த வெஸ்பாசியனுடைய மகன் டைட்டஸ் தீத்துராயன் இவன் தான் அப்போ தளபதியாக இருந்தான். இவன் தான் எருசலேமுக்கு விரோதமாக யானைப்படைகளை கொண்டு வந்து எந்த எருசலேம் வீதியில் இயேசு கிறிஸ்துவினுடைய புனித குருதி சிந்தியதோ இரத்தம் சிந்தியதோ அதே எருசலேம் வீதியில் யூதர்களுடைய இரத்தம் ஆறாய் ஓடினது என்று வரலாற்று குறிப்பு பார்க்கும். இஸ்ரவேல் என்ற ஒரு தேசமே உலக வரைபடத்திலிருந்து அழிக்கப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் உலகத்தின் 4 சிதறடிக்கப்பட்டார். எருசலேம் தேவாலயம் தரைமட்டமானது. இயேசு மரித்து 40 தகப்பன் வெஸ்பாசியனுக்கு பிறகு தீத்து தான் ராஜாவாக. இந்த தீத்துடைய தம்பி தான் இந்த டொமிஷியன். பொதுவாக ரோம பேரரசுகள் எல்லாமே இந்த அரசு வணக்க ராஜாவை தெய்வமாக நினைக்கிறது, மன்னனை தெய்வமாக நினைத்து வணங்குகிற ஒரு வழக்கம் அவர்களுக்குள்ளே உண்டு. ஜூலியஸ் சீசர் காலத்திலேயே ஜூலியஸ் சீசர் தன்னை வணங்கும்படியாக சொல்லியிருக்கிறான். பிரியமானவர்கள், அது ரொம்ப பெரிய வித்தியாசம் அல்ல. இன்றைக்கும் அநேகர் தங்கள் தலைவர்களை தெய்வம் போல நினைத்து வணங்குகிறார்கள். காலையில் விழுந்து கும்பிடுகிறார்கள், அவர்கள் கோயில் கட்டுகிறார்கள், கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுகிறார்கள். நம்முடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களுக்கு கோயில் கட்டி அபிஷேகம் செய்யப்பட்டது. நம்முடைய முதலமைச்சரை தெய்வம் என்று சொல்லி அவங்களுடைய கட்சியினர் நம்புகிறார்கள், வணங்குகிறார்கள். இப்படிப்பட்ட தலைவர்களை வணங்குகிற ஒரு பண்பாடு அநேக நாடுகளில் உண்டு, குறிப்பாக ரோம பேரரசிலே உண்டு. ஆனால் இது அதிகமாக கட்டாயப்படுத்தப்படவில்லை. சில மன்னர்கள் இப்படி தங்களை வணங்குகிறவர்களுக்கு சில சலுகைகளை செய்தார்கள். இது இந்த ரோம பேரரசுகள் மாத்திரமல்ல, அதற்கு முன்பாக நேபுகாத்நேச்சார் தான் வைத்த சிலையை வணங்க சொல்லியிருக்கிறான். அதற்கு முன்பாக அதற்கு பின்பாக தரியு ராஜா குறிப்பிட்ட நாட்களெல்லாம் தங்களுடைய பிரஜைகள் தன்னை தான் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டான். இதெல்லாம் நீங்கள் வேதத்தோடு ஒப்பிட்டு பார்ப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு நடக்கிறது ஒன்றும் புதிதானவைகள் அல்ல. வரலாற்றிலே முன்பு இருந்ததுதான் இன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிறதான் நாளைக்கும் இருக்க போகிறது. ஆனால் இதில் மிக ஒரு பயங்கரமான காலகட்டம்
நேபுகாத்நேச்சாரை போல தரிவே போல அதை விட கொடுமையாக இந்த டொமிஷியன் தன்னுடைய ரோம பேரரசில் இருக்கிற எல்லாரும் தன்னைத்தான் வணங்க வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டான். அப்படி அவனை வணங்க மறுத்தவர்கள் மேல் பயங்கரமான தண்டனையை கட்டளையிட்டான். அவர்களை தனக்கு எதிராக நினைத்தான். நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பீர்களானா, கிறிஸ்தவம் தொடங்கின போது ரோமர்கள் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இல்லை. அவர்களுக்கு யூத மார்க்கம் ஒன்று தான், ரோம மார்க்கம் ஒன்று தான். பொதுவாக ரோமர்கள் அவங்களுடைய சட்டப்படியே தங்களுடைய பிரஜைகளுடைய சமாதானத்தை விரும்புகிற, தங்களுடைய பிரஜைகளுடைய அமைதியை விரும்புகிறவர்கள். அதனால் அவங்களுடைய தனிப்பட்ட கலாச்சாரம் மதம் போன்ற காரியங்களிலே தலையிட மாட்டார். ஆரம்பத்தில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்ததெல்லாம் யூத மார்க்கம்தான். பரிசேயர்கள், ஆசாரியர்கள், வேதபாரர்கள் இவங்க தான் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக இருந்தார். பிரியமான அந்த நாட்களிலே கிறிஸ்தவத்தை பற்றி அவர்களுக்கு புரியாத ஒரு சில காரியம், இவர்களெல்லாம் கூடி மாம்சத்தை திங்கிறார்களா, இரத்தத்தை குடிக்கிறார்களா, என்ன அந்த உபதேசம் புரியவில்லையே. அது ஒன்று தான் அவர்களுக்கு இடரலாக இருந்தது. சிலுவையில் மறித்த ஒருத்தன் உயிர்த்த உயிரோடு எழும்பிட்டான்னு சொல்கிறாங்களே, அது கிரேக்கர்களுக்கு ஞானிகளுக்கு பைத்தியமாக இருந்த, தன்னைத்தானே ரட்சிக்க கூடாதவன் இவன் எப்படி நம்மளே ரட்சிப்பான், பைத்தியக்கார பசங்க என்று நினைத்தார். ஆனால் யூதர்கள் இவர்களுக்கு விரோதமாக இருந்தார். இந்த முதலாம் நூற்றாண்டுடைய இறுதியில் இந்த டொமிஷியன் எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும் என்ற சட்டம் போடும்போது, அப்போ யூதர்களே கிடையாது, யூதர்களெல்லாம் உலகம் முழுசும் சிதறடிக்கப்பட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல்னு ஒரு தேசம் கிடையாது. பிலாத்துடைய நாட்களில் பிலாத்து சீசருடைய கொடியை உள்ளே கொண்டு வந்ததுக்கு பெரிய கலவரம் வெடித்தது. ஒரு விக்கிரகம் வரக்கூடாது, ஒரு சீசருடைய கொடி வரக்கூடாது என்று ஒரு பெரிய கலவரம் வெடித்தது. ஆனால் இந்த டொமிஷிய நாட்களில் அப்படி எதிர்ப்பு சொல்ல யூதர்கள் கிடையாது. கிறிஸ்தவங்க ஒரு சின்ன கூட்டம். ஆனால் இந்த கிறிஸ்தவர்களால் அந்த டொமிஷியனை வணங்க முடியலை. வரலாற்றில் முதலாக முதலாம் நூற்றாண்டு இறுதி இவனுடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 81-96 வரைக்கும் இவன் அரசாண்ட காலம், ஃப்ரம் ஏடி 81-96 டுவர்ஸ் த லாஸ்ட் ஹாஃப் ஆஃப் இஸ் ரெயின், அவனுடைய அரசாட்சியினுடைய கடைசி பகுதியில் இரண்டாம் பகுதியில் கிறிஸ்தவளுக்கு விரோதமான பயங்கரமான அடக்குமுறை தொடங்கியது. அதான் முதல்ல வரலாற்றில் கிறிஸ்தவளுக்கு விரோதமான அடக்குமுறை தோன்றியது. அந்த காலகட்டத்தில் தான் யோவா, அவருக்கு இப்போ 90 வயதுக்கு மேலாக இருக்கும், இயேசு கிறிஸ்துவினுடைய நாட்களில் அவருக்கு ஒரு 30 வயது என்று வைத்துக்கொள்ளும். 30 வயது ஆகாத ஒருவனை அவர் சீடனாக எடுக்க முடியாது. இன்றைக்கு ரபிகளுடைய சீடர்கள் எல்லாம் 30 வயதை தாண்டி இருக்க வேண்டும். இயேசும் ரபியாக அறியப்பட்டார். ஒரு சின்ன பையனை அவர் தன்னுடைய சீடராக வைத்திருக்க அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். ஒருவேளை அவருக்கு 30 வயது இருக்கலாம். அன்றைக்கு 30 வயதாக இருந்தால் இந்த 93-94 ஏறத்தாழ யோவானுடைய வயதும் 90க்கு மேலாக இருக்க வேண்டும். இந்த வயதான காலத்தில் இந்த யோவான் பத்ம தீவுக்கு சிறையாக கொண்டு போகப்படுது. பத்ம தீவுங்கிறது ஒரு சின்ன குட்டி தீவு, மத்திய திரைக்கடல் பகுதியில் அயகான் கடல் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி தீவு. அந்த தீவுடைய நீட்டமே 8 கிலோமீட்டர் தான். அந்த தீவினுடைய அகலம் மிக குறுகிய பகுதியில் 500 மீட்டர் தான். இங்கேருந்து ஏசிய தூரம் தான். அதனுடைய குறுகிய பகுதியில் ஒரு 500 மீட்டர் தான் அதனுடைய அகலம். அந்த நாட்களில் வரலாற்று குறிப்பு சொல்லுகிறது அங்கே மரமோ
குகையோ ஒன்றுமே கிடையாது. பகலில் வெயில் இருக்கணும், இரவில் நிலவில் இருக்கணும். மழை பெய்தாலும் மறைவு கிடையாது, குளிர் கடித்தாலும் மறைவு கிடையாது. அந்தமான் தீவுக்கு அன்றைக்கு கைதிகள் நாடு கடத்தப்பட்டது போல மரண தண்டனைக்கு உட்பட்ட அநேக கைதிகளை இந்த பத்மதீவில் கொண்டு போய் விட்டுருவாங்க. இந்த பத்மதீவு என்று சொன்னால் ஒரு மரண தண்டனை மாதிரி. அந்த கைதிகளுக்கு கொஞ்ச நாட்களில் கண்ணு குருடாகிறது, ஏன்னா பகலெல்லாம் அந்த வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் சீக்கிரத்தில் அவங்க கண்ணு குருடாகும். அநேகருக்கு பைத்தியம் பிடிச்சிடும். அவங்க கேட்குறதெல்லாம் அந்த அலையினுடைய சத்தம், கடல் புறாக்களுடைய சத்தம், அங்கே இருக்கிற காட்டு மிருகங்களுடைய சத்தம், அதுபோக ரோம போர்வினுடைய குதிரைகளின் குளம்பொலிகள், சாட்டை அடிகள், இந்த கைதிகளுடைய அழுகை முனகல், இதை தவிர அவர் ஒன்றுமே கேட்க முடியாது. இந்த கைதிகளுக்கெல்லாம் அங்கே ஒரு வேலை உண்டு. அந்த தீவில் நல்ல பளிங்கு கற்கள் உண்டு. இந்த பளிங்கு கற்களை வெட்டி காத்திருக்கிற ரோம கப்பலில் ஏற்றணும். இதுதான் அவங்களுக்கு இருந்த வேலை. பிரியமானவர்களே, அவங்க செய்கிற வேலைக்கு அவங்களுக்கு சாப்பாடு உண்டு. வயசாயிடுச்சு, வேலை செய்ய முடியலை அப்படின்னா சாப்பாடு கிடையாது. வியாதி, சாப்பாடு கிடையாது. அப்படியே பட்டினி கிடந்து அவங்க சாகணும். செத்தா அவங்க பணத்தை அடக்கம் பண்ணவும் மாட்டேன், கைதியுடைய பணத்தை அடக்கம் பண்ண மாட்டேன். மற்ற கைதிகளுக்கு பயம் உண்டாகும்படி அந்த பணம் அப்படியே கிடக்கும். இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி நாற்றம் எடுக்க ஆரம்பித்த பிறகு பிற கைதிகள் அந்த பிணத்தை காலால் உதைத்து 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 கடலுக்குள்ளே தள்ளி விட்டுருவாங்க. அதுக்கிடையில் பறவைகள், நரிகள், நாய், அந்த காட்டு நாய்கள்லாம் அந்த பிணத்தை தின்னு கொத்தி கொதறி இது அந்த மற்ற கைதிகளுக்கு பயம் உண்டாக்கும்படி. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் யோவான் இருக்கிறார். 90 வயதான யோவானுக்கு யாராவது சாப்பாடு கொடுத்துருப்பாங்களா என்றால் இல்லை என்று சொல்லல. அடி உத பகல வெயில், இரவு குளிர், கண்ணு மங்க ஆரம்பிக்குது. ரோம போர்வுடைய குதிரை ஒளியை தவிர, குதிரைகளின் குளம்பொலிகளை தவிர, சாட்டை அடிகளை தவிர ஒன்றும் அவன் காதில் விடலை. அவனுடைய புறக்கண் மூடுது, அகக்கண் திறக்குது. அவனுக்கு பரலோக காட்சிகளை காண முடியுது. இந்த ரோம வீரருடைய குதிரைகளின் குளம்பொலிகள் அல்ல, அதை தாண்டி வேறே குதிரைகளின் குளம்பொலி அவன் காதில் கேட்குது. ரொம்ப ஒரு நல்ல ஒரு 5-star ஹோட்டலில் உட்கார்ந்து அவன் இதெல்லாம் எழுதலை. அந்த பத்ம தீவில் அந்த எதிர்மாறான சூழ்நிலையில் தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டது. கொஞ்சம் எப்படிப்பட்ட ஒரு எதிர்மாறான சூழ்நிலையில் இவ்வளவு அருமையான இந்த நூலை அவன் எழுதியிருக்கிறான் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால் இதனுடைய அழகை ரசிக்க முடியும். அதனால தான் இவ்வளோ விவரமாக சார். ஏதோ ஒரு 5-star ஹோட்டலில் உட்காந்துட்டு அவர் அப்படியே, நான் ஜபத்தில் இருந்தேன், 5 நாள் ஃபாஸ்டிங்கில் இருந்தேன், இல்லை நான் ஊட்டி மலைக்கு போனேன், ஏற்காடு மலைக்கு போனேன், அங்கே அப்படியே உட்காந்து ஜபத்தில் இருந்தேன், தியானத்தில் இருந்தேன், அப்போ ஒரு தேவதூதன் இறங்கி வந்தான், இதெல்லாம் எனக்கு சொன்னான் என்று இது வெளிப்படுத்தப்படவில்லை. சாட்டை அடியின் மத்தியிலே, வெயிலின் உஷ்ணத்தின் மத்தியிலே, இரவின் குளிரின் மத்தியிலே, மழைக்கும் பனிக்கும் ஒதுக்கிடம் இல்லாத வேளையிலே எழுதப்பட்ட ஒரு அருமையான புத்தகம்தான் வெளிப்படுத்தின விசேஷம். ஹல்லேலூயா. அந்த ஆழத்தை உணர்ந்து இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கும்படியாக தாழ்மையாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். அதனால் இந்த புத்தகம் அதிகமாக, பிரியமானவர்களே, முதலாம் நூற்றாண்டினுடைய இறுதியில் AD 95-96 டொமிஷியன் மரிப்பதற்கு முன்பாக எழுதப்பட்ட ஒரு புத்தகமாக இருக்கலாம்.
இந்த முழு புத்தகத்தையும் அவர் பத்மதீவிலே காவலில் இருக்கும்போதே எழுதி முடித்தார் என்பதற்கு சில வசனங்களை குறிக்கிறேன், வாசிக்க நேரமில்லை. 1 அதிகாரம் 11 வசனம், 22 அதிகாரம் 7, 9, 10, 18, 19, 22 அதிகாரம் 7, 9, 10, 18, 19. அப்போ 1 அதிகாரத்திலிருந்து 22 அதிகாரம் முடிய அவன் பத்மதீவில் இருக்கும்போதே எழுதி முடித்தான். வரலாற்றிலே டொமீஷியன் மரித்த பிறகு யோவானுக்கும் ஒரு விடுதலை வருகிறது. அவன் கடைசி நாட்களில் மீண்டும் எபேசு சபைக்கு போகிறான். அது வரைக்கும் வரலாற்றில் யோவானை குறித்த குறிப்பு இருக்கிறது. மற்றவர்களைப் போல யோவான் மரித்தது அந்த குறிப்பு வரலாற்றிலே இல்லை. சில ட்ரெடிஷன், சில பாரம்பரிய நம்பிக்கைகள் உண்டு. ஆனால் வரலாற்று குறிப்பாக இந்த காலகட்டத்தில் இப்படி தான் யோவான் மரித்தார் என்பதற்கு வரலாற்று குறிப்பு இல்லை. பிரியமானவர்களே, முழு புத்தகமும் இந்த நெருக்கமான காலத்திலே எழுதப்பட்டது. இந்த புத்தகத்தினுடைய நோக்கம் என்ன? எதற்காக தேவன் இதை எழுத வைத்தார்? சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு. 1 வசனம் ஒரு சின்ன திருத்தம் அங்கே செய்து கொள்ளுங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு, டு ஹிஸ் சர்வன்ட்ஸ். ஏதோ சில ஊழியக்காரருக்கு என்றல்ல, ஒரு ஊழியக்காரனுக்கு என்றல்ல, மூல பாஷையில் அது பன்மையில் இருக்கிறது, டு ஹிஸ் சர்வன்ட்ஸ். இன்றைக்கு அதை ராபர்ட் சைமனுக்கு காண்பிப்பதற்காக, ஆல்பர்ட்டுக்கு காண்பிப்பதற்காக, மிஸ்டர் காருக்கு காண்பிப்பதற்காக, டு ஷோ அண்ட் டு மிஸ்டர் கார், டு சிக்னிஃபை அண்ட் டு ஹிஸ் சர்வன்ட்ஸ், டு சிக்னிஃபை அண்ட் டு ஹிஸ் சர்வன்ட்ஸ். இந்த பார் இப்படி நடக்க போது பார், பார்ப்பார் பார், இப்படி தான் நடக்கும், இப்படி தான் வரும், இப்படி தான் ஒரு வெள்ளை குதிரை வரும், இப்படி தான் ஒரு கருப்பு குதிரை வரும், இப்படி ஒரு நியாய தீர்ப்பு வரும், இப்படியெல்லாம் அவன் நடக்கும், இப்படி ஒரு அந்திகரிசு வருவான். தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு காண்பிக்கும் பொருட்டு, தேர் த வெரி பர்பஸ். யோவானுக்கு காண்பிக்கும் பொருட்டு மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருக்கும் இனி சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறவைகளை. இந்த சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது, அதுவும் சின்ன டிரான்ஸ்லேஷன் எழுதிக்கோங்க, இல்லைன்னா உங்கள் நோட்ஸில் குறித்து கொள்ளுங்க. சீக்கிரத்தில் என்பது ஸ்விஃப்ட்லி, துரிதமாக. இன்னும் சொல்ல போனால் இந்த 20வது 21வது நூற்றாண்டில் தான் இதை வெளிப்படுத்தின விசேஷம் ரொம்ப வேகமாக நிறைவேறுது. ஏனென்றால் சீக்கிரம் சீக்கிரம் என்றல்ல, துரிதமாக, டக்கு 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 டக்கு. இந்த 20வது நூற்றாண்டிலிருந்து தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறி கொண்டிருக்கின்றன. ஐரோப்பிய ஐக்கிய நாடு உருவாயிற்று, சோவியத் யூனியன் சதறிட்டு, ரஷ்யாவுடைய லீடர்ஷிப் வந்துடுச்சு, இஸ்ரேல் தனி நாடாயிடுச்சு, எல்லாம் இந்த 20வது நூற்றாண்டில். தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக இஸ்ரேல் ஒரு தனி நாடாயிற்று. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக 1967 எருசலேம் இஸ்ரேலுடைய கேபிட்டல் ஆயிற்று. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக டெமோக்ரஸி ஃபெயில் ஆகிட்டு இருக்குது. தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக ஓர் உலகம் உருவாகிட்டு இருக்குது. ஒரு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர், ஒரு வேர்ல்ட் ஹெல்த் சென்டர், ஒரு வேர்ல்டு லீடர். பிரியமானவர்களே, தீர்க்க தரிசனத்தை நிறைவேறுதலாக ஒரு சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஃபார் த வேர்ல்ட், SDG, சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ். இந்த உலகத்துக்குன்னு சொல்லி இந்த உலகத்தை நிலைநிறுத்தும்படிக்கு இந்த 21வது நூற்றாண்டில் ஒரு உலகமயமான திட்டங்கள். அப்போ இந்த 20வது 21வது நூற்றாண்டில் நம்ம பார்க்குறோம்,
தீர்க்க தரிசனங்கள் துரிதமா ஸ்விஃப்டா டக்கு 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 நிறைவேறு. எல்லா காலத்தை விட இந்த வெளிப்படுத்தின விசேஷம் நம்முடைய காலத்துக்கு ஏற்ற ஒரு நூலாக இருக்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. ஏழாவது குறிப்புக்கு போறேன். இந்த புத்தகம் வேதாகமத்தில் ரொம்ப முக்கியமான புத்தகம்னு பார்த்தேன். ஆதியாகமத்தில் எல்லாவற்றினுடைய தொடக்கத்தை பார்க்குறோம், வெளிப்படுத்தின விசேஷத்தில் எல்லாவற்றினுடைய முடிவை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் யோவானால் எழுதப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலம் முதலாம் நூற்றாண்டினுடைய கடைசி பகுதி. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட சூழ்நிலை யோவான் பத்மத்துவிலே மிக கொடுமையான ஒரு சிறையிருப்பிலே இருக்கும்போது. யாருக்கு எழுதப்பட்டது? அன்றைக்கு இருந்த ஏழு சபைகளுக்கு அது அனுப்பி வைக்கப்பட்டன. ஆனால் அதை வாசிக்கும் போது அந்த ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல, சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லுகிறதை என்று எல்லா சபைகளும் அங்கே அடங்கி இருக்கின்றது. பிரியமானவர்களே, இந்த புத்தகத்தினுடைய தலைப்பு தேவன் எல்லா புரோகிராம் பண்ணி வச்சிருக்கிறார். இது எதையும் புதுசாக அவர் செய்ய போறதில்லை, எல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டார். முடித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பரிசுத்தவான்களுக்கு அநேக காரியங்கள் மூடி இருந்தது. எப்படின்னு அவங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன தீர்க்க தரிசனம், பழைய ஏற்பாட்டில் அன்னகர்கள் திருமணம், அதாவது திருநங்கையர், இன்றைய தமிழில் சொன்னால் திருநங்கை, திருநங்கையை அங்கே தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது. தேவாலயத்துக்குள்ளே போக முடியாது மாத்திரமல்ல, தேவாலயத்துக்கு போக முடியாத அவர்கள் இறைப்பணி தெய்வ தொண்டு திருத்தொண்டு செய்யவே முடியாது. அவங்களாம் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. நாங்கள் பட்ட மரம், எங்களால் போய் திருத்தொண்டு செய்ய முடியல. ஹைதராபாத்தில் அந்த மானவன் ரோஹித் சொன்னான் இல்லையா, தி ஆக்சிடென்ட் ஆஃப் மை பர்த், தி ஆக்சிடென்ட் ஆஃப் மை பர்த், நாங்கள் திருநங்கையாக பிறந்துட்டோம், அதனால் நாங்கள் வந்து எங்கள் கோயிலுக்குள்ளே போக முடியாது. திருநங்கையர் மாத்திரமல்ல, கண் குருடானவர்கள், ஊனமானவர்கள், சரும நோய் உள்ளவர்கள், இவங்க யாருமே கோயிலுக்குள்ளே போக முடியாது. அவங்க எல்லாம் விலக்கப்பட்டிருந்தாங்க. அது வந்து ஆக்சிடென்ட் ஆஃப் தி பர்த், பிறப்பில் அப்படி ஆயிட்டாங்க. ஆனால் அந்த பிரமாணம் அவங்கள உள்ளே போக விடாமல் தடுக்குது. அவங்கள மாத்திரமல்ல, அந்நியர்கள், இஸ்ரவேல் ஜாதி இல்லாத பிற இனத்தை சேர்ந்தவர்கள், என்னை கூட சில ஜாதியாரை தவிர மற்றவங்க அங்கே பூசாரி வேலை செய்ய முடியாதுன்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. ஜாதி வேறுபாடுகள் இருக்கிறது. அவங்க எல்லாம் கோயிலுக்கு போகக்கூடாது என்று சில இனத்தவர் கோயிலுக்கு போகிறதற்கே தடை செய்யும். பிறப்பினாலே அவர்கள் கோயிலுக்குள் பிரவேசிப்பதற்கு தடை என்று இந்து மார்க்கத்தில் சொல்லுகிறது போல யூத மார்க்கத்தில் இருந்தது. ஐயோ, அந்த இறைவன் எங்களாலே வணங்க முடியவில்லை என்று அவர்களெல்லாம் அங்கலாய்த்தார். அப்போ ஒரு தீர்க்க தரிசனம் ஆண்டவர் சொன்னார், என் வீடு எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடாகும். அவன் திருநங்கையானாலும் சரி, பிறப்பினாலே குருடனானாலும் சரி, ஊனமுட்டவனானாலும் சரி, சரும நோய் உள்ளவனானாலும் சரி, அவன் ஒருவேளை பிறப்பினாலே வேறு இனத்தை சேர்ந்தவனானாலும் சரி, எல்லா ஜனத்துக்கும் என் வீடு ஜப வீடாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய போடு போட்டார். இந்த ஜனத்துக்கு, யாருக்கு? இந்த அன்னகர்களுக்கு, இந்த திருநங்கையருக்கு, இந்த குருடர்களுக்கு, இந்த சப்பானிகளுக்கு, இந்த சரும நோய் உள்ளவர்களுக்கு, பிறப்பினாலே யூதர் அல்லாத வேறு இனத்தைச் சேர்ந்த இவர்களுக்கு, என் குமாரருக்கும் குமாரத்துக்கும் இடையே ஒரு விசேஷித்த இடத்தை கொடுப்பேன். அவருக்கு புரியல. அவருக்கு புரியாது மாத்திரமல்ல, இன்னைக்கு இன்னும் சிலருக்கும் புரியல. புதிய ஏற்பாட்டை பற்றி ஒரு ரகசியம் அவங்களுக்கு புரியல. எப்படி இவங்கெல்லாம் வர முடியுமா? So God has already planned it. அன்னகர் வரலாம்,
குருடர்கள் வரலாம், ஊனர்கள் வரலாம், சப்பானிகள் வரலாம், பிற இனத்தைச் சேர்ந்தவர்கள் வரலாம், சேம் இனத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரமல்ல, யாக்கோபின் வம்சத்தார் மாத்திரமல்ல, மீதியானியர் வரலாம், கானானியர் வரலாம், பெலிஸ்தியர் வரலாம், இந்தியர் வரலாம், தமிழர் வரலாம், எல்லாரும் வரலாம். சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க, என் குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் நடுவிலே. யார் அந்த குமாரர் குமாரத்திகள்? நாங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். நாங்கள் தான் குமாரர் குமாரத்திகள் நினைச்சாங்க. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை காட்டிலும் இந்த பிற இனத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த காணியாட்சிக்குள்ளே வருகிறார்களே, இந்த சபைக்கு இஸ்ரவேலரை காட்டிலும் ஒரு விசேஷித்த இடம். இன்றைக்கு சில வேத புரட்டர்கள் அதை வேறு விதமாக வியாக்கியானம் பண்ணுவார்கள். அந்த வியாக்கியானத்துக்கு எந்த விதத்திலையும் வேதத்துக்கு அது ஒத்து வராது. அன்னகராக இருந்தால் பரலோகத்தில் விசேஷித்த இடம் என்றால் அந்த வசனத்தின்படி அன்னகர்கள் இன்றைக்கு ஊழியமே செய்யப்படாது. பிரியமான இன்றைக்கு உள்ள ஸ்டடி வேறு பக்கம் அல்ல. பழைய ஏற்பாட்டில் இந்த ரெவலேஷன்லாம் இந்த வசனம்லாம் இருந்துச்சு, ஆனால் சபையை அவங்களால பார்க்க முடியலை. காட்ஸ் ரிடெம்ஷன் பிளான் யூதருக்கு வெளியே இருக்கும் அவங்களால நினைக்க முடியலை. பிரியமானவர்களே, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ஏற்பாட்டில் அந்த கேர்டன் லிஃப்ட் ஆகுது, அந்த கேர்டன் லிஃப்ட் ஆகுது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கடைசியில் உள்ள ரிடெம்ஷன் பிளான் மட்டுமாக நாம் பார்க்க கர்த்தர் உதவி செய்கிறார். வேகமாய் கடந்து போகிறேன். ஏழாவது, இந்த புத்தகத்தை நீங்கள் எளிதாய் படிப்பதற்குரிய திறவுகோள். மூன்று பகுதிகளை சொல்றேன். ஒரு வசனம், 1 அதிகாரம் 19 chapter 1 verse 19. இந்த வசனத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க அடுத்த வாரம் இந்த வேத படத்துக்கு வர வேண்டாம். ஏன் கேட்பீங்க? அதாங்க அந்த முழு வெளிப்படுத்தின விசேஷத்துக்கும் திறவுகோள், முழு வெளிப்பாட்டு நூலுக்கும் திறவுகோள், முழு வெளிப்பாட்டு நூலுக்கும் திறவுகோள். பின்னால் உங்களுக்கு விளக்கி சொல்லும். வருகிற நாட்களில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் இல்லாவிட்டால் வெளிப்பாட்டு நூலில் வேற ஒன்றுமே இல்லைங்க. யோவான் கண்டவைகளும் இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவைகளும் இருக்கிறவைகளும். பத்மதீவில் யோவான் கண்டது இருக்கிறவைகள், ஏதோ சில காரியங்கள் இருக்கு, நம்ம காலம் மட்டும் இருக்கு. இந்த இருக்கிற காரியங்கள் இல்லாமல் போன பிறகு இவைகளுக்கு பின்பு சம்பவிக்கிறவை. திங்ஸ் வாட் ஜான் ஹட் சீன், திங்ஸ் விச் ஆர் அண்ட் திங்ஸ் ஹியர் ஆஃப்டர். இந்த மூணு தாங்க. ரொம்ப எளிமையான புத்தகம். வருகிற நாட்களை விளக்கி சொல்லுகிறேன். ஒரு பெரிய கீ பேசேஜ் அப்படின்னா 19 அதிகாரம் 11-16 அந்த வெளிப்படுத்தினுடைய நிறைவை பார்க்குறோம். அந்த முழு வசனத்தையும் வாசிக்கணும்னு நினச்சேன், நேரம் கருதி 16 மாத்திரம் சொல்கிறேன். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. 19 வரும்போது இதை விளக்கி சொல்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய நிறைவு வேற ஒன்றும் இல்லைங்க, நம்ம இயேசு கிறிஸ்து தான். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா. ராஜ்யங்கள் வரலாம், ராஜ்யங்கள் விழலாம், ஆட்சிகள் வரலாம், ஆட்சிகள் விழலாம், காட்சிகள் தோன்றலாம், காட்சிகள் மறையலாம். பிரியமானவர்களே, அரசுகள் வரலாம், அரசுகள் விழலாம், ராஜாக்கள் எல்லாம் வரலாம். நேபுகாத்நேச்சார் விழுந்து போனா, ஹிட்லர் விழுந்து போனா, முசோலினி விழுந்து போனா, எவ்வளோ பெரிய தலைவர்கள் வரட்டும், நல்லாட்சி செய்தவர்களோட எல்லாருக்கும் முடிவு உண்டு. நம்முடைய தேச தந்தை மகாத்மா காந்தி ரொம்ப பாரத்தோடு சொல்வார்கள், நடக்கிற ஆட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, இங்கே நடக்கிற ஆட்சிகள் எல்லாம் பார்க்கும்போது, பிரியமானவர்களே, ராம்ராஜ் வரணும், இறைவனுடைய ஆட்சி வரணும் ஐயா, இறைவனுடைய ஆட்சி வரணும் அப்படின்னு அவர் வேதனைப்பட்டார்.
பிரியமானவர்கள், இறையாட்சி மலரும், இறையாட்சி மலரும். நம்முடைய இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் இருப்பார். ராஜ்யம் அவருக்கு ஒப்பு கொடுக்கப்படும். இந்த ப்ரோக்ராமுடைய ஒரு கீ பேசேஜ். எத்தனையோ ராஜாக்கள் வரலாம், மிருகங்கள் வரலாம், எல்லா ஆட்சிக்கும் முடிவு உண்டு, எல்லா ஆட்சிக்கும் முடிவு உண்டு, எல்லா தலைவர்களுக்கும் முடிவு உண்டு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தினுடைய ஒரு நிறைவு இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தாவாய் வருவார். அது அவருடைய வஸ்திரத்திலே காணப்படும், அது அவருடைய தொடையிலே காணப்படும். அப்படின்னா என்னங்க? 19 படிக்கும்போது சொல்றேன். 3 திறவுகோலாக வீட்டில் போய் 19:20-21 வசனங்களை வாசித்து பாருங்க. புதிய வானம், புதிய பூமி. ஆதி ஆகமத்தில் தேவன் ஒரு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அந்த வானமும் பூமியும் ஒழுங்கின்மையும் வெறுமையும் ஆயிற்று. வெளிப்படுத்தின விசேஷம் புதிய வானம் புதிய பூமியோடு நிறைவேறுகிறது. 19:22 மட்டுமாக பிரியமானவர்களை, 8 குறிப்பு. இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ள மிக முக்கியமான ஒன்று, நம்ம எல்லாம் வேற எந்த புத்தகத்திலும் இல்லாத ஒரு வார்த்தை, 1:3 வாசிக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவளை கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான். காலம் சமீபமாயிருக்கிறது, காலம் சமீபமாயிருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த நூல் எழுதப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? 1 திரும்ப திரும்ப பார்க்குறோம், இவைகளை எழுது, இவைகளை எழுதி இந்த சபைகளுக்கு அனுப்பு. வசனங்களை வாசிக்க நேரம் இல்லை. 1:8, 11:17-19 இவைகளை எழுது, எழுதி இந்த சபைகளுக்கு அனுப்பு. இதை எழுது, எழுது என்று சொல்றேன். அன்றைக்கு மாத்திரம் யோவன் எழுதாமல் இருந்திருந்தார், இன்றைக்கு இது நமக்கு கிடைத்திருக்காது. நீண்ட கால இடைவெளிக்கு பிறகு இந்த வேத பாடத்தை நான் எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தது. கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது, மிக சமீபமாக இருக்கிறது. ஒருவேளை அதற்கு முன்பாக என்னுடைய ஓட்டம் முடியுமானால் பின் சந்ததியாக இருக்கு. இந்த குறுந்தட்டுகள், இந்த செய்தி, ஒருவேளை இந்த செய்தி நூல் வடிவிலே நான் அநேகருக்கு பயனாக இருக்கட்டும். இதை எழுது, இதை எழுது அப்படின்னு சொல்கிறேன். ஏன் தெரியுமா? யோவானுடைய நாட்களில் சபை ஒரு பயங்கரமான நெருக்கத்தின் வழியாக போகுது. யோவானுடைய அண்ணன் யாக்கோபு ஏரோது ராஜாவுடைய நாட்களில் கொலை செய்யப்படுறார். ரெண்டு பேரும் ரொம்ப ஒன்றாவே இருந்தாங்க, ஒன்றா ஊழியத்துக்கு வந்தாங்க, ஒன்றா ஊழியத்துக்கு வந்தாங்க. அந்த அண்ணனை கொன்னுட்டாங்க. அதுக்கு முன்னால் இவங்களுடைய கூட்டத்தில் ரொம்ப துடிப்பாக இருந்த ஸ்தேவான், அந்த ஸ்தேவானை துடிக்க துடிக்க கல்லெறிஞ்சு கொன்னுட்டாங்க. ஒரு காலத்தில் சந்தேகப்பட்டாலும் வீரத்தோடு தீரத்தோடு தீர்மானத்தோடு என் ஃப்ரெண்டு தோமா எல்லாரை விட 1000 தாண்டி மொழி தெரியாத ஒரு நாட்டில் இந்திய திருநாட்டுக்கு வந்து தமிழகத்தில் திருத்தொண்டு செய்து அங்கேயும் கொல்லப்பட்டான். கிட்டத்தட்ட எங்கள் டீமுக்கு ஒரு பெரிய லீடர் மாதிரி இருந்த பீட்டர், பிக் ஃபிஷர்னு. ஒரு காலத்தில் அந்த பீட்டர் எளிமையு பேசுகிறான்னு 1000 ஜனம் ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த பீட்டர் யோவான் பக்கத்தில் நின்று பார்க்குறான், ஒரு பிறவி சப்பானியை பார்த்து எளிமை நட அப்படின்னா அவன் எளிமை நடக்கிறான். யோவான் பார்த்துருக்கிறான். அந்த பீட்டரை தலைகளை சிலுவையில் அரைஞ்சி கொண்டுட்டாங்க. யோவானுக்கு தெரியும், யோவானுக்கு தெரியும்.
பவுல் உலகத்தையே கலக்கினார். வரலாற்றில் பாரம்பரியத்தில் அவன் நீரோமனுடைய காலத்தில் தலை வெட்டப்பட்டான் இருக்குது. ஆனால் ஒரு வரலாற்று குறிப்பு, நீரோமனுடைய காலத்தில் அவனை சிங்க வளையத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க. சிங்கம் அவனை பாய்ந்து வருது. அவன் வணங்கின தானியேலின் தேவன் அவனை காப்பாற்றலை. சிங்கம் அவன் எலும்புகளெல்லாம் நொறுக்குது. அவன் மாம்சத்தை அடித்து புசிக்குது. எல்லாருக்கும் முன்பாக உலகத்தை கலக்கின பவுல் சிங்கத்தால் பீறப்பட்டு கிழிக்கப்பட்டு சாகிறான். எஞ்சி இருந்த அவனுடைய எலும்புகளையும் மாம்சத்தை அவனுடைய சீடர்கள் எடுத்து அடக்கம் பண்ணுறாங்க. யோவானுக்கு தெரியும், இவன் மாத்திரம்தான் மிந்தி இருக்கிறான். இந்த டொமீஷியனுடைய நாட்களில் இவனும் மரண தண்டனை நியமிக்கப்பட்டு பத்மத்துவிக்கு போயிட்டான். இனி திரும்புகிற வாய்ப்பு இல்லை. இவனுக்கு கிடைக்கிற செய்தியெல்லாம் சபை சீரழிக்கப்படுகிறது. டொமீஷியனை வணங்காதவர்களை பெரிய கொப்பரையில் எண்ணெயை கொதிக்க வச்சு அப்படியே தூக்கி உள்ள போடுறாங்க. செய்தி வருது யோவானுக்கு, இந்த டொமீஷியனை வணங்க மறுக்கிறவர்கள் மேலே பன்றி கொழுப்பை நல்லா தேய்த்து மாட்டு தோலால் டைட்டா மூடி வெயிலில் உருட்டி விட்டுறாங்க. வெயில் அதிகரிக்க அதிகரிக்க அந்த தோல் அப்படியே டைட் ஆகுது. டைட் ஆக ஆக அவங்க எலும்புகள் எல்லாம் உள்ள நொறுங்குது. இரவு வந்த உடனே கலட்டி விடுறாங்க, எலும்பெல்லாம் உடஞ்சி கிடக்கிறான். அடுத்த நாள் இன்னும் பண்டி கொழுப்பு அவங்க மேல பூசி இன்னும் டைட்டா தோலால கட்டி திரும்ப வெயிலில் விடுறாங்க. எலும்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக உடைந்து சாகிறார்கள். சிங்க வளையத்தில் தூக்கி எரிந்து சாகிறார்கள். இதெல்லாம் யோவானால தாங்க முடியல. கர்த்தரை பார்த்து கேட்கிறான், வாட் இஸ் நெக்ஸ்ட், ஆண்டவரே நீ என்ன நடக்கும், நீ உயிர்த்தெழுந்ததை பார்த்தேன், மேலறையில வந்து சமாதானம் உண்டாவதாக சொன்னீரு, நீ உயிரோடு இருக்கிறது உண்மை, திபேரி கடற்கரையில் எங்களுக்காக மீனை பொறித்து வச்சு பிள்ளைங்களை வந்து சாப்பிடுங்க சொன்னதை நான் கேட்டிருக்கேன் ஆண்டவரே, நீ பரமேறி போறத நான் பார்த்தேன், வாட் இஸ் நெக்ஸ்ட். கதறான். ஒரு ஓய்வு நாள், ஒரு கர்த்தருடைய நாள். இயேசு உனக்கு தரிசனமாகி பயப்படாத, நல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன், நான் தான் பிகினிங், நான் தான் என். அண்ணன் மறிச்சிட்டான், பேதுரு மறிச்சிட்டான்லாம் கலப்படாத, பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கு, பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கு. இந்த நட்சத்திரங்கள்லாம் என் வலது கரத்தில் ஏந்திக்கிட்டு இருக்க மகனே. டொமீஷியன் வரட்டும், நீரோ வரட்டும், சபையின் நடுவே நான் உலாவிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு மாத்திரமல்ல, இன்று மட்டுமா வெளிப்படுத்தின விசேஷம் நமக்கு ஆறுதலின் செய்தி. நான் ஜெபம் பண்ணுவோமா? அன்றைக்கு இருந்த சபைக்கு தேவன் தன்னை உயிரோடு இருக்கிறவனாய் காண்பிக்கும்படிக்கு, உயிரோடு இருக்கிறவனாய் காண்பிக்கும்படிக்கு எழுதப்பட்டது தான் இந்த வெளிப்படுத்தின விசேஷம். எத்தனையோ ஆட்சிகள் வரலாம், கிறிஸ்தவனுக்கு விரோதமான அடக்கு முறைகள் வரலாம். பிரியமானவர்களே, அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். சபையின் நடுவே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஊழியர்களை அவர் தன்னுடைய வலதுகரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். பயப்படாதீங்க, கலங்காதீங்க. அவரே ஆரம்பமும் முடிவுமாக, ஆவனாவும் அக்கனாவுமாக இருக்கிறார். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா. நான் ஜெபம் பண்ணுவேன்.